வணக்கம் நேயர்களே, மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சூழலில் பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது பூரண மதுவிலக்கு என்பது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் தேர்தல் அறிக்கையில் பிரதானமாக குறிப்பிட்ட ஒரு சாரம்சம்தான் இந்த பூரண மதுவிலக்கு என்பது. அந்த பூரண மதுவிலக்கு இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதை மக்களான அனைவரும் கண்டிருப்பீர்கள். இன்னொன்று, இந்த பூரண மதுவிலக்கு புதுச்சேரியில் சாத்தியமில்லை என்ற ஒரு நிலையை, என்ற ஒரு பேட்டியை, என்ற ஒரு கருத்தை அந்த மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுவும் திமுக பொருளாளர் திரு முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பின் இந்த பேட்டியை அவர் கொடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லையா? வருவாயின் அடிப்படையில் தான் புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர அந்த மாநில அரசு விரும்பவில்லையா? இது குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அதிமுக அரசின் மீதும் தொடர் குற்றச்சாட்டுகளை நாளுக்கு நாள் வலுவாக வைத்து கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்கள் குறித்த திமுகவின் எந்தவித புகாருக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அவருடைய முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னொன்று, அதிமுகவின் வெற்றி பரிசுத்தமானது இல்லை என்று கூறும் திரு கருணாநிதி அவர்கள், அவருடைய குற்றச்சாட்டும் தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வைக்கும் குற்றச்சாட்டும் பரிசுத்தமானது இல்லையா அல்லது பரிசுத்தமானது தானா என்பது குறித்தும் இன்றைய மக்கள் மன்றத்தில் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் மன்றத்தில் நம்மோடு விவாதிக்க வந்திருக்கிறார்கள் திரு ஓசை செல்லா அவர்கள், எழுத்தாளர் திரு ஓசை செல்லா அவர்கள். வணக்கம் சார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு கோவை தென்னவர்ன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது திரு கோவை தென்னவன் அவர்கிட்ட வந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் சார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாதுன்னு பல்வேறு எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருந்த போதும், பூரண மதுவிலக்கு சாத்தியமே முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்காகத்தான் இருக்கும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததே, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறதை நிச்சயம் செய்வார். இதுக்கு முன்னாடி 5 தடவை முதல்வர் வந்ததுக்கப்புறம் அதைத்தான் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதால் எத்தனையோ பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார இழப்புகள் ஏற்படும் என்று சொன்ன போதிலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு என்று நான் நம்புகின்றேன். எப்படி என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முதன் முதலில் கையில் எடுத்தவர் பூமான் பேரறிஞர் அண்ணா அல்ல. அவருக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, மாநகராட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஆப்போ அரசு. அந்த ஆப்போ அரசு சென்னை மாநகராட்சியினுடைய முதல் மேயராக பொறுப்பேற்றவுடன் முன்பு இருந்த காங்கிரஸ் மாநகராட்சி மேயர்களெல்லாம் வைத்த பட்ஜெட்டு பற்றாக்குறையெல்லாம் நினைத்து எப்படி பட்ஜெட்டை தயார் பண்ணுவது என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்த சமயத்தில் அந்த ஆப்போ அரசு பூமான் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கு தகுந்த வழிவகைகளை சொல்லுங்கள் என்று சொன்ன சமயத்தில், என்னை விட நிதியை தன்னுடைய பெயரில் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் நிச்சயம் இதற்கு உரிய பதில் அளிப்பார்கள், அவரிடமே கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல கலைஞர் அவர்களிடம் கேட்ட பொழுது கலைஞர் அவர்கள் ரொம்ப விவரமாக சுத்தமாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை ஐயா என்னுடைய கேள்வி ஒரு நிமிஷம், இல்லை மெட்ராஸ் மாநகராட்சியினுடைய நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் மாநகராட்சி இருந்த சமயத்தில் தண்ணீருக்கு ஒரு வரி என்று தான் இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்களுடைய சிந்தனைப்படி தண்ணீருக்கு ஒரு வரி, குடிநீருக்கு உண்டான வரி தான் தொழிற்சாலைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் வசூலிக்கப்பட்டது. ஆனால் ஆப்போ அரசு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக வந்த சமயத்தில் கலைஞருடைய அறிவுறுத்தல் படி தண்ணீரை இரண்டு வகையாக பிரித்து
குடிநீருக்கு உண்டான வரி இவ்வளவுதான் கம்மி வரி. அதே நேரத்தில் தொழிற்சாலைக்கு தொழில் ரீதியில் ஆதாயம் சம்பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு வரி என்று சொல்லி அந்த தொழிற்சாலையின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து அந்த பட்ஜெட்டை நிறைவேற்றி காட்டினார்கள். அதே போலத்தான் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வந்தாலும் இதே மாதிரி ஒரு திறமையை கையாண்டு நிச்சயம் அவரால் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரு செல்லா அவர்கிட்ட வரேன். இன்னொன்று, ஐயா சொன்ன மாதிரி பூரண மதுவிலக்கு, இது போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் இது போன்ற திட்டங்களின் மூலம் மறுபடியும் கொண்டு வந்து அமல்படுத்துவார் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இந்த இந்த ஆட்சிக்கு வந்திருந்தால் அமல்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அமல்படுத்துவது என்பதை விட அதெல்லாம் வந்து அதற்கு முன்பாக இந்த கோரிக்கை ஏன் வைக்கப்பட்டது, ஏன் வந்து பூரண மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் நாங்கள் அமல்படுத்துவோம் என்ற அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒரு, அதாவது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், அதுக்கப்புறம் திமுக சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து வைகோ சொல்கிறார், எல்லாரும் இதை கையில் எடுத்தாங்க. ஆனால் இதுக்காக போராடினது வைகோன்னு வச்சுக்கலாம் நம்ம, அவர் நடைப்பயணம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் கட்சிகள் பெண்களின் வாக்குகளை குறிக்கோளாக பார்த்தேன், அதான் முதல் ரீசன். அவங்கள பொறுத்தளவுக்கு வெற்றி அடையணும், அதை எப்படி நிர்வகிக்கிறது, நாட்டை நிர்வகிக்கிறது, வருமானத்தை எப்படி ஈடுகட்டுவது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது வந்தால் பார்த்துக்கலாம் அல்லது என்ன மாதிரியான சூழல் வருங்கிறது அடுத்த பரிசீலனை. அவர்களுக்கு இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு சூழலை வந்து அவங்க, அந்த சூழலை வந்து அவங்க வந்து கைப்பற்ற நினைத்தார்கள். பெண்களின் வாக்கு வங்கியை நோக்கி செலுத்தப்பட்ட ஒரு அஸ்திரம் தான் வந்து இந்த இதாக நான் பார்க்குறேன். சரி, புதுவையில் இதே காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு, புதுச்சேரியில் மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சொல்லுது புதுச்சேரியில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு, ஆனால் திமுக சொல்லுது தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியம் என்று. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மு க ஸ்டாலினை சந்தித்த பின் இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்கிறார். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அதே நேரத்தில் வந்து திமுக வந்து தமிழகம் ஒரு கோ எஜுகேஷன் இல்லாத ஒரு மாநிலம், ஆனால் அதே நேரத்திலே பாண்டிச்சேரி இந்திய சுதந்திரமடைந்ததற்கு பின்பு, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அது வெளிநாட்டுக்காரர்களிடமிருந்து இந்தியாவினுடைய இணைக்கப்பட்ட ஒரு பிராந்தியமாக, ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய கண்ட்ரோல் சற்று ஒப்ப ஜனாதிபதி கிட்டவும் மத்திய அரசிடம்தான் இருக்கின்றது. ஆனால் ஜனநாயகத்தை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாண்டிச்சேரியில் தேர்தல் மதுவை ஊக்குவித்தது. இன்றைக்கு மதுவிலக்கை கொண்டு வரக்கூடிய சொல்லக்கூடிய திமுகவும் சரி, இன்னைக்கு மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாராயணசாமியும் சரி, நம்ம தமிழகத்தில் வருவோம். இன்னைக்கு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. ஆனால் இதே மதுவை கொடுத்து குடிமகனில் ஊக்கப்படுத்தியது இரு திராவிட கட்சிகள், திமுக அதிமுக தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருக்கா? அதாவது திமுக அதிமுக கொண்டு வந்திருந்த போதிலும் அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறையா பேர் செத்தாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறையுது அப்படிங்கிற ரீதியில் ஒரு இதுக்காக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்பு அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளையும், அரசாங்கத்திற்கு வருமானம் மட்டுமே போதுமானது, அது மக்கள் நலன் அவசியம் இல்லை. மக்கள் நலனும் அவசியம் தான். ரெண்டாவது தடவை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த சமயத்தில் மது விளக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு. இல்லை, மக்கள் நலன் தான் முதன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், அப்புறம் எப்படி டாஸ்மார்க்ங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அரசு கையில் பிடிச்சிக்கிட்டது? எப்படி டாஸ்மார்க், டாஸ்மார்க் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு, இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதாவது கள்ளச்சாராயம் காட்டுமிராண்டித்தனமான வகையில் குடித்து உயிர் இழப்பை தடுப்பதற்கு நல்ல சரக்கையாவது கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றலாமான்னு நினைச்சோம். ஆனால் அது முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது, அது பெண்களிடம் ஒரு எதிர்ப்பை உருவாக்கியது, பல தரப்பட்ட கட்சிகளும் அதை வலியுறுத்திச்சு. அப்போ வந்து தலைவர் அவர்கள் அதை என்ன பண்ணார், இது ஒரு நல்ல திட்டம் தான், இதை செயல்படுத்த. நீங்கள் அரசியல் விமர்சகர்களா அல்லது திமுகவின் செய்தி தொடர்பாளர்? நான் அரசியல் விமர்சகர் தான். ஆனால் திமுகவினுடைய அனுதாபமான எண்ணங்கள் என் நெஞ்சில் உண்டு. அனுதாபமான ஐயா சொல்கிறாரு, அதாவது அரசியல் விமர்சகராக இருந்தாலும் ஐயா சொல்கிறாரு திமுக அவனுடைய செய்தி தொடர்பாளர் போல தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஐயாவுடைய கருத்தை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து எப்படின்னா ஒரு சமூக சூழலில் தான் வந்து இதை பார்க்குறேன். அதாவது தமிழக மக்கள் வந்து இதை மக்கள் ஆங்கிலிருந்து பார்ப்போம், அரசியலை விட்டு கொஞ்சம் தனித்து பார்க்குறப்போ இந்த குடிப்பழக்கம் என்பது அல்லது இது ஒரு போதையாகவோ அல்லது எந்த ஒரு பழக்கமாகவோ பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு வந்து இது புதியதல்ல. முதல்ல நான் வந்து ஒரு எழுத்தாளருங்கிற முறையில் சொல்கிறேன், நான்
ரொம்ப அந்த மாரலிஸ்டிக் வியூலாம் எனக்கு கிடையாது. என்ன பார்த்தா மக்கள் இதற்கு முன்பு குடிக்காமல் இருந்திருக்கிறார்களா, தமிழ் சமூகம் வந்து குடிக்காத ஒரு சமூகமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. கடந்த புராண கடந்த காலங்கள் சங்க காலத்திலிருந்து வந்து நம்ம வந்து கல் இருக்குதல் இந்த மாதிரியான எனக்கு 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 ஒரு விஷயம் புரியல. இன்னொன்று, அரசு விரும்பும் போது நாட்டினுடைய பிரஜை குடிக்கணும், அரசுக்கு வருவாய் தேவைங்கும் போது நாட்டு குடிமகன் இந்த நாட்டினுடைய குடிமகன் குடிக்கணும், ஆனால் அரசுக்கு தேவையில்லை தன்னுடைய ஓட்டு வங்கியை நிரப்பணும்னு அரசு எண்ணும் போது தேர்தலை மையப்படுத்தும் போது குடிமகன் குடிக்கக்கூடாது, பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும், இது என்ன மாதிரி விஷயம்? இல்லை, இது வந்து நான் அதை சொல்லுவாங்க, மக்களுடைய வீக்னஸ் அதாவது மக்களுடைய ஒரு ஒரு தேவையை வந்து இவர்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பத்தை இசைந்து தான் அவங்க போவாங்க. பொதுவாகவே மக்களுக்கு விரோதமாக போக முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்னதுலேருந்து பார்க்குறப்போ இரண்டு திராவிட கட்சிகளுமே வந்து இதை வந்து ஒரு பணம் காய்ச்சி மரமாக பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க வந்து குடிக்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு உள்ளான ஒரு விஷயம் வந்து மாற்று ஆதாரங்களை விட இந்த இதன் மூலம் வரும் வருமானம் வந்து அவங்களுக்கு அரசாங்க ரீதியான வருமானமும் சரி வேறு வகையான அந்த பார்களை ஏலத்துக்கு விடுறது இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளவு நேர்மையாக நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக. ஸோ இந்த தென்னவன் அவர்கள் சொல்கிறாரு, இன்னொன்று பூரண மதுவிலக்கு திமுகவால் சாத்தியப்பட்டிருக்கும், திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் சாத்தியப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு, ஆனால் அது கள்ளச்சந்தையில் மதுவுடைய விற்பனையும் கள்ளச்சாராயத்தை அதிகரிப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்காதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கட்சிக்காரர்கள். ஸோ இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை வந்து இவர்களுடைய மறுபக்கம் வந்து தெரியக்கூடாத மாதிரியா மறுபக்களை வந்து மக்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. திரு செல்லா சொன்னது போல கட்சிக்காரர்கள் தான் கள்ளச்சாராய விற்பனையிலும் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அதை ஏற்றுக்க முடியாத கருத்துங்க. அதாவது அந்த இல்லை, அதை அதை ஏற்றுக்க முடியாதுனா, ஒரு காலத்தில் பார்களை வச்சு நடத்திட்டு இருந்தவங்க, பார்கள்கிட்ட பார் வச்சு நடத்திட்டு ஒரு சுயராஜ்யம் போல ஏற்படுத்திட்டு இருந்தவங்க யார்? அது வந்து இன்னைக்கு கூட பார் எடுக்கிறோம்னா யாரால முடியுது? அதாவது சமூக விரோதிகள் இல்லை, கிட்டத்தட்ட 96 2001 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக பார்களை எடுத்து டெண்டர் எடுத்து அந்த விற்பனையை ஊக்கப்படுத்தியது, தங்களை வலுப்படுத்தி கொண்டார்கள். அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து ஏத்துக்க முடியாத கருத்து சொல்றீங்க. கள்ளச்சாராயங்களை காய்ச்சி வித்தவை வந்து சமூக விரோதிகள் தானே தவிர, அந்த சமூக விரோதிகளிலிருந்து மக்களை காப்பதற்காக ஒருவேளை நம்ம இதை செஞ்சு பார்ப்போம்னு ஒரு ட்ரெயிலுக்காகத்தான் இதை செஞ்சாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில மென்மேலும் பாதிப்புகள் அதிகம் வருது. என்னுடைய கேள்வியை முடிச்சுக்கிறேன். 96 2001 வரைக்கும் பார் டெண்டர் எடுத்ததுல திமுகவிற்கு எந்த பங்கும் இல்லையா, திமுக காரர்களுக்கு எந்த பங்கும் இல்லையா? திமுக காரங்களுக்கு பங்குன்னு சொல்லாதீங்க, எல்லா கட்சிக்காரங்களுமே அதுல ஈடுபாடு இல்ல ஐயா. 96 2001 வரைக்கும் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சி எங்க பக்கம் இருந்தாலும் இது வந்து பப்ளிக் டெண்டர், யார் வேணாலும் கலந்துக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஓ, அப்படித்தான் டெண்டர் விடப்படுகிறதா? ஆமா, எஸ், திமுக ஆட்சியில் அப்படிதான் டெண்டர் விடப்படுச்சு, அதிமுக ஆட்சியில் அப்படிதான் டெண்டர் விடப்படுது. இல்ல, சட்டப்படி தான் நடக்குதா திரு செல்லா? இல்லை, அது சிண்டிகேட் போட்டு எடுத்தாங்க. நான் வந்து ஒரு சமூக ஆர்வலங்கிற முறையில நான் பார்த்துட்டேன். நீங்க வந்து இதை ஓபனா பேசணும்னா இதெல்லாம் வந்து சிண்டிகேட் போட்டு கட்சிக்காரர்களால் தான் எடுக்கப்பட்டன. இதுல வந்து எனக்கு பெரிய அதாவது கட்சிக்காரங்கன்னு சொல்றத ஏத்துக்க முடியாது சார். ஒரு சில பேர் இருக்கலாமே தவிர 100 விழுக்காடு என்ன கேட்டால் சமூக விரோதிகள். இல்ல, பார் டெண்டர் எடுத்தவங்களா சமூக விரோதிகளா? அதாவது சமூக விரோதிகள் இல்ல, பார் டெண்டர் எடுத்தவர்கள் பூரா 96 2001 பூரா டெண்டர் எடுத்தவங்க சமூக விட்ட டெண்டருக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன். அப்ப கள்ளச்சாராய காய்ச்சுபவர்கள் சமூக விரோதிகளா தான் காய்ச்சப்படுது. நிச்சயம், அரசியல்வாதிகள் வந்து அதை அவ்வளவு ஒன்றும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அரசியல்வாதிகள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாமாங்கிற நோக்கத்தில் வராங்களே தவிர, பின்ன கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை விற்று காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. இப்போ பார் எடுத்துக்காங்கன்னா, அது பார் வந்து ஒரு பப்ளிக் டெண்டர், அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் அனைத்து வியாபாரிகளும் கலந்துக்கக்கூடிய வகையில தான் ஒரு இல்லை. இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது கூட, கருணாநிதி தான் மீண்டும் தமிழகத்திற்கு இந்த மதுவை அறிமுகப்படுத்தி ராஜாஜி காலில் விழாத கூட குறையாக கெஞ்சிய போதும் மதுவிலக்கை ரத்து செய்து மதுவை மீண்டும் கொண்டு வந்தவர் தான் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது வந்து நல்ல ஒரு அறிவுரைகள் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கூடியவர் தான் தலைவர் கலைஞர்.
அது என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் அதை சொல்கிறீங்க, அதே நேரத்தில் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழித்து கொத்து கொத்தாக மக்கள் செத்து மாய்வதை தடுப்பதற்கு இது ஒரு திட்டமான ஒரு சூழ்நிலையாக தெரியுது. இதை வந்து ஒரு ட்ரெயிலுக்காக நம்ம செய்யலாம்னு சொல்லி தொடங்கினதை தவிர ராஜாஜியை ஓவர்டேக் பண்ணணுங்கிற நோக்கம் அவர் கிளம்பி. அப்போ அப்போ மதுவை பூரணமாக மதுவிலக்க கொண்டு வர்றது திமுக கொண்டு வரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது கொண்டு வந்திருக்கும் இல்லையா? 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தால் கொண்டு வந்திருக்கும். அப்போ டிஆர் பாலுவுடைய மது ஆலைகள் மூடப்பட்டிருக்கா? நிச்சயம் மூடப்பட்டும் இல்ல மூடப்பட்டிருக்கா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்து மூடப்படும்ங்கிறது இல்ல. 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் பிரதான கையெழுத்தாக பூர்ண மதுவிலக்கு தான் கொண்டு வந்து சொன்ன திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் அவருடைய மதுபான ஆலையை ஏன் மூட சொல்லல? மூட சொல்லல அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் கூப்பிட்டு சொன்னப்ப அவர் மூடுறோம் ஒத்துக்கிட்டார். இன்னும் ஏன் மூடல? இன்னும் ஏன் மூடலங்கிறதா என்னுடைய கேள்வி. என்ன பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரலையே? இல்ல ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் மூடுவீங்களா நீங்க? சார் பவர் இருந்தா தானே மூட முடியும். பவர் இருந்தா தானே மூட முடியும். அதிகாரம் இல்லை. இல்ல மது ஆலைகளை மூடுவது இல்ல தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டியது இல்ல. தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டியது இல்ல. டிஆர் பாலுவின் மது ஆலையை மூடுவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டியது இல்ல. சார் எத்தனையோ அரசியல்வாதிகள் அத ஏன் இப்ப வந்து அதிமுகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் அதுல மிட்டாசு மிட்டாசுன்னு சொல்லி ஒரு சில கட்சி பிரமுகர் திமுகக்காரங்க அப்படி யாரு செய்து கொண்டு இருந்தால் அதை நிறுத்துங்கள் சொன்னப்போ நிச்சயம் நிறுத்துறேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு, அதனால நிறுத்த முடியாது. தேர்தலுக்கும் மது ஆலையை மூடுவதற்கும் என்ன காரணம் சார்? மூடுவது அப்படின்னா அந்த லைசன்ஸ் இருக்கு, அது வரைக்கும் அவங்க டாக்ஸ் கட்டியிருக்காங்க, அது வரைக்கும் அதை பார்த்து போட்டுதான். இல்லைங்க இப்போ மது ஆலை மூடு இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டாரு, அதாவது டிஆர் பாலு கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு. மது பாலுன்னு மாத்திரம் இல்ல, சரி யார் நடத்தி இருந்தாலும் மூட வேணும் சொல்லியிருக்காரு. இப்ப அவருடைய அறிவிப்பு ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களுக்கும் தானே? ஆமா நிச்சயம். அப்படிங்கும் போது டிஆர் பாலு ஏன் அந்த தலைவருடைய அறிவிப்பை ஏற்று அவருடைய மது ஆலையை மூடல? அவங்க கொடுத்த அந்த டெண்டருடைய காசு டெண்டர் ஒரு டைம் குறிப்பிட்ட டயத்து வரைக்கும் அந்த டெண்டர் செல்லும். அந்த டெண்டர் காசு சென்றதுக்கு முடிந்ததுக்கு பின்னாடி நிறுத்தலாம் இருக்கு. மக்கள் நலன் மீது திமுகவிற்கு அக்கறை இல்ல. யார் சொன்னா இல்ல? அப்ப இல்ல டெண்டருக்கு நீங்க கட்டின, அதாவது திரு செல்லா அவர்கள் டெண்டருக்கு இவர் கட்டின காசு டிஆர் பாலு கட்டின காசு வீணா போயிடும் அப்படிங்கறக்காக மது ஆலையில மூட மாட்டேன், அதாவது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தா மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலித்தனங்களை தாண்டி வந்து இந்த விஷயம் வந்து அலசப்பட வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அவங்க சொன்ன காரணம் என்ன என்னன்னா மது விலக்கு வந்து வருமானத்திற்கு மது விலக்கு தளத்துனா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு. ரெண்டாவது அதை கொண்டு வந்ததுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? கள்ளசாராயம் குடிச்சு இறக்கிறார்கள் அப்படின்னு. சரி இப்போ பூர்ண மது விலக்கு வந்தால் கள்ளசாராயம் காய்ச்சுவாங்களா காய்ச்ச மாட்டாங்களா? திமுக தலைவர் பிரதான அறிக்கையாக சொல்றாரு, அவர் பூர்ண மது விலக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த விஷயத்தை சொல்லிட்டு தன்னுடைய கட்சிக்காரரே தனது ஒரு முக்கிய பிரமுகர் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அவருடைய ஒருத்தர் பேரை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட 10-20 மேற்பட்ட எல்லா இல்ல இன்னொன்னு அதிமுக அரசு சொல்லல, அதாவது இந்த விஷயம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வரும் அதிமுக அரசு சொல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் சொல்லல, ஆனா திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு, திமுகவின் பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. நிச்சயம் சொன்னாரு சார், அதை மறுக்கல. சொன்னதை வந்து தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் படிப்படியா மதுவிலக்கை கொண்டு வரும் சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இதுவரைக்கும் சொன்னதே இல்ல சார். அப்படி அப்படி அதிமுக எந்த கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க? யாரு நிறைய பேர் நடத்துறாங்க? கேட்ட கேள்வி வந்து நான் உடன்படுறேன். அதாவது வந்து எப்படின்னா கலைஞர், அதாவது நீங்க நேர்மையான ஒரு கேள்வியை தான் வச்சிருக்கிறீங்க முன்னாடி. அதாவது வந்து மக்களுக்காக அக்கறை இருக்குது, அதுக்காக தான் நான் பூர்ண மதுகளை கொண்டு வந்தேன்னு கலைஞர் சொன்னார். ஆனால் கலைஞர் வந்து ஒரு ஈவேரா கிடையாது. ஈவேரா என்ன பண்ணார்னா மத்தவங்க விக்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து என்னுடைய மரத்தையே வெட்டினாரு. அதை வந்து நீங்க கலைஞர்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் சொல்றேன், நான் முதலிலேயே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா
இது வந்து ஓட்டை கவர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வாக்குறுதியே ஒழிய, அதுவும் வந்து வைகோ முதல்ல எடுத்துக்கிட்டாரு. இதில் அட்வான்டேஜ் வந்து அன்புமணி எடுத்துடக்கூடாது, ஏன்னா அவங்களாம் ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியின் கொள்கையாகவே அதை வைத்திருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் கட்சியின் கொள்கையாகவே வைத்திருக்கிறார். வைகோ அவருடைய கொள்கையாகவே வைத்திருக்கிறார். ஆனால் திமுகவுக்கு அந்த கொள்கை உறுதி இருக்குதானே? நிச்சயமாக கிடையாது. அதுதான் என்னுடைய வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தி இவங்க வந்து முடிந்த அளவுக்கு விற்பனை செய்யத்தான் பார்ப்பாங்களே ஒழிய நிச்சயமாக மூட மாட்டாங்க. ஒரு ஆழமான கேள்வி என்னன்னா, இந்த மதுவை நிறுத்திவிட்டால், பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் என்ன? இல்ல, பூரண மதுவிலக்கு உடனே கொண்டு வர முடியுமா? எனக்கு அதுல சாத்தியம் இருப்பதாகவே தெரியவில்லை. எனக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேராவது அவங்களுடைய கருதுகோளுக்காக சொல்றாங்க, அது ஒரு தீவிரமான ஒரு முடிவாக இருக்கும். அப்படி கொண்டு வந்திருந்தால் எப்படி லல்லு அங்க பீகாரில் வந்து அவர் நிதிஷ் லல்லு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வந்த மாதிரி அது ஒரு மிக தீவிரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான காரணம் வந்து நிச்சயமாக அது தேர்தல் ரீதியான ஒரு இதுதான். அது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லை என்றுதான் சார். அதாவது மதுவிலக்கு சாத்தியம் இல்லை, தீவிர பூரண மதுவிலக்கு. அதாவது இப்போ திரு தென்னவன், அதாவது மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு திரு செல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது பீகாரில் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அந்த மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பூரண மதுவிலக்கு அங்கு கொண்டு வரப்பட்ட பின் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குன்னா, குட்கா விற்பனை 10 மடங்கு அதிகரித்துள்ளது. இன்னொன்று, போதை தரக்கூடிய வார்னிஸ் இருமல் மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போதை தரக்கூடிய வார்னிஸ்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து மது அருந்தி வந்தவர்கள் திடீரென மது கிடைக்காதால் உயிரிழக்கும் நிலையில் உள்ளனர். பீகாரில் மதுவிலக்கு அமல்படுத்தியதால் அம்மாநில அரசுக்கு 4,800 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இதை இதை எப்படி பார்க்குறீங்க திரு தென்னவன்? அதாவது பீகாருடைய முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னா, ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னதை செஞ்சிட்டார். செஞ்சதுக்கு பின்னாடி பாதிப்புகள் வருதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு திடமான எண்ணத்தினால சொல்லியிருக்காங்க. அதே போல தான் கலைஞர் அவர்களும் இந்த தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முடியும், அதனுடைய பாதிப்புகள் எதுவானாலும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெஞ்சார்ந்த எண்ணம் நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம். அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, பீகாரில் கொண்டு வந்த மதுவிலக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், திரு செல்லா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னொன்று, நாட்டிற்கே முன்னுதாரணமாய் 3 முறை முதலமைச்சராக இருந்து குஜராத்தில் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்து ஒரு தனித்துவம், ஒரு தனித்தன்மை வாய்ந்த தலைவராக அடையாளம் காணப்பட்டு பின் இந்த நாட்டிற்கே பிரதமராக உயர்ந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர் இந்த மதுவிலக்கு குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்? இல்லை, அவர் வந்து ஒரு மத்திய அரசை சேர்ந்தவர். இந்த இந்த மாதிரியான ஒரு இல்லை, மத்திய அரசை சேர்ந்தவராக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மது இறக்குமதியை தடுக்கிறதுக்கு அவர் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மதுக்களை தடுத்தாலே போதுமே, மது விற்பனை எண்ணிக்கை குறையுமே மாநிலங்களை பொறுத்தவரை. இல்லை, இதை வந்து நான் வேற மாதிரி பார்க்குறேன். அதாவது பாட்டிலுக்கு அவர் கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த எலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹைஃபை மது விற்பனை மையங்கள்லாம் இருக்கு, கடைகள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது அது வெளிநாட்டு மது மது ரகங்களை அடிப்படையாக வைத்துதான் அது போன்ற கடைகள் இயங்கி வருது. அந்நிய மது ரகங்கள் அப்படின்னு வந்து, அதாவது அது தவறான ஒரு உடன்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் வந்து நம்ம ஊரில் தான் தயாரிக்கிறாங்க. அது வந்து வித் டைஅப் அல்லது அவங்களுடைய நேம் ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணி அல்லது அவங்களுடைய ஆன்சல். இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்ட பின்பு வந்து அது மாறி இருக்கிறது. அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு டைஅப் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து வெளிநாட்டிலிருந்து தான் எல்லாம் இறக்குமதியாக இருக்கலாம். நிறையா வெளிநாட்டு பிராண்டு வந்து நம்ம ஊரில் தான் தயாரிக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இல்லை, வெளிநாட்டு பிராண்டுங்கிறீங்க, அது நம்ம ஊரில் தயாரிக்கிறாங்க. ஆமாம், வெளிநாட்டு பிராண்டு வந்து நம்ம ஊரில் தயாரிக்கிறாங்க. அது அவங்களுடைய டைஅப்ஸ் வச்சுட்டு தான் அவங்க தயாரிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்ட ஒரு சூழலை வந்து இப்போ எப்படின்னா நேரடியாக அவங்க இங்கே இயங்க முடியாது. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய டைஅப்ஸ் மூலம் பண்ணுறாங்க இப்போ. ஸோ எல்லாமே மேட் இன் ஸ்காட்ச் அப்படின்னு ஸ்காட்லாண்ட்லேருந்து தான் வருதான்னு கேட்டிங்கன்னா, அந்த அதே பிராண்டில் நம்ம ஊர்லேயே தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உலக சூழலில் வந்து ஒரு 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 பிரதமர்னா கூட இது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனையாயிரும். அது பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். அதாவது மது விளக்கு குறித்து, இன்னொன்று மது உற்பத்தியை தடுப்பது குறித்து நிறைவாக உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க. அதாவது மது விளக்கு இன்றைக்கி பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரது கலைஞர் சொன்னார், சொல்கிறதை செய்வாருங்கிற எண்ணத்தில் நிச்சயம் செய்வார். அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லா பக்கமும் அந்த மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நாட்டினுடைய முதல் அதிகாரமாக உள்ள பிரதம மந்திரி அவர்கள் இந்தியா ஃபுல்லாக ஏன் கொண்டு வரக்கூடாது? குஜராத்தில் கொண்டு வந்தோம்னு சொல்கிறவர்,
பீகாரில் நிதிஷ்குமார் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இந்தியா ஃபுல்லாக இந்த மது விளக்கை கொண்டு வரக்கூடாது, காந்தி பிறந்த தேசத்தில் மதுவே இல்லாத ஒரு தேசமாக ஏன் ஆக்கக்கூடாது? அப்போ அந்த இதற்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல் அங்கே இருக்குன்னு தானே தோணும். அதாவது மாநில அதிகாரங்கிறது ஒன்று வர்றதில்ல, மாநில அதிகாரங்கிறத விட மத்திய அதிகாரம் பவர்ஃபுல். அவங்க நினைச்சா சட்டம் போடலாம். அப்போ பிரதமர் மோடி அவர்களாலும் மத்திய அரசு மூலியமாகவும் மாநிலங்களில் பூரண மது விளக்கு கொண்டு வரலாம், வரலாம், நிச்சயம் வரலாம். அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது உங்களுடைய? எடுக்கணும், நிச்சயம் எடுக்கணும். புதுச்சேரியில் பூரண மது விளக்கு சாத்தியமில்லை என்று அந்த மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுவே அவருடைய இறுதி அறிவிப்பாகவும் அறியப்படுகிறது. இனிமேல் புதுச்சேரியில் பூரண மது விளக்கு சாத்தியமில்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இந்த நிலை குறித்து புதுச்சேரி வாழ் பொதுமக்களிடம் லோட்டஸ் தொலைக்காட்சி கருத்து கேட்டது. அது குறித்து தற்போது காணலாம். புதுவையில் மது விற்பனை என்பது அது கலாச்சாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது பிரெஞ்சு காலனி, இந்த மதுவை வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒன்று தான். இருந்தாலும் மது என்பது தீய பழக்கம் ஒன்று தான். அது படிப்படியாக குறைப்பது பொதுமக்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே நிறைய படித்தவர்களும் இணையத்தள தொழிலாளர்களும் மற்றும் நடுத்தரமானவர்களும் இந்த புதுவை மண்ணில் பிறந்தவர் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் குடும்ப நிலையையும் கவனித்து சூழ்நிலையும் அறிந்து என்னென்ன செலவுகள் தகுந்த போல மதுவையும் கொஞ்சம் மது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வது நல்லது. இது ஓரளவு சாத்தியப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் மது விலக்கு சாத்தியமில்லை என்பது மட்டும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மது விலக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் மதுவினால் இன்னைக்கு பல குடும்பங்கள் அழிந்து நடுத்தருவில் நிற்கிறது. அது தமிழகத்தில் இன்று கண்கூடாக நாம் பார்க்கிறோம். புதுவையிலும் அது மாதிரி தான். மது விலக்கு சாத்தியம், ஆனால் அதற்கேற்ற மாற்று வழிகள் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் எந்த இதுவும் அந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கை. பாண்டிச்சேரியில் மது விளக்குன்றது சாத்தியமாகாதுங்க, மது விளக்கு கொண்டு வர முடியாது. பாண்டிச்சேரியில் மதுவால் தான் இன்றைக்கி வருமானம் அதிகம். அரசியல் நடத்துறது மது உள்ள வருமானத்தில் தான் அதிக வருமானம் பாண்டிச்சேரியில். அதனாலாவது பாண்டிச்சேரியில் பொறுத்தவரையிலும் இங்கே எந்த கட்சி வந்தாலும் சரி தான் மது விளக்கு கொண்டாட முடியாது. ஒரு அரசு மனது வைத்தால் புதுச்சேரி மட்டுமல்ல இந்தியா முழுவதையும் மது விளக்கை கொண்டு வர முடியும். மது விளக்கை நம்பி மதுவை நம்பி ஒரு அரசாங்கம் கஜானாவை நிரப்புவதும் பொருளாதாரத்தை சீர்படுத்தவும் தவறான கொள்கையாகும். எனவே படிப்படியாக பாண்டிச்சேரியிலும் கூட மது விளக்கு சாத்தியமாகும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் எடுக்கக்கூடிய நிலைமை. எனவே பாண்டிச்சேரி அரசும் இந்த மதுவிலக்கு கொள்கையிலே தீவிரம் காட்டாமல் தமிழக அரசைப் போல வேறு பல அரசுகளைப் போல அதை படிப்படியாக குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து பாண்டிச்சேரியினுடைய புதுச்சேரியினுடைய தொழில் வளத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு தொழிலை அபிவிருத்தி செய்யலாம், துறைமுகத்தை கொண்டு வரலாம், வேறு பல நடவடிக்கைகள் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்பதை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசு செயல்படுத்த வேண்டும். நிறைய விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் மீது திரு கருணாநிதி அவர்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார். அதிமுக அரசின் வெற்றியையும் அவர் சந்தேகித்து கொண்டே இருக்கிறார். அது குறித்து ஒரு விரிவான விவாதத்தை மீண்டும் தொடங்கலாம் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. மக்கள் மன்றம் மீண்டும் தொடர்கிறது. அதாவது விளம்பர இடைவெளிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக தலைவர் கருணாநிதி வைக்கக்கூடிய தொடர் குற்றச்சாட்டுகள் குறித்து நம்ம பார்த்தோம். இன்னொன்று, இந்த கேள்வியை திரு செல்லாவற்றிலிருந்து நான் வரேன். தேர்தல் ஆணையத்தின் மீதும் அதிமுக அரசின் மீதும் தொடர் குற்றச்சாட்டுகளை கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார். போலி வாக்காளர்களின் பட்டியல் அடங்கிய அடிப்படையிலேயே, அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்த கருத்தை கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். குதிரை காணாமல் போன பின் லாயத்தை இழுத்து பூட்டும் வேலை இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய கடும் குற்றச்சாட்டுக்கு காரணம் என்ன? பொதுவாகவே வந்து தோல்வி அடைந்த பின்பு வந்து கலைஞர் கொஞ்சம் கோபமாக இருப்பார். அதான் வந்து கடந்த கால அரசியல் நோக்கர்களுக்கு புரிந்த விஷயம் வந்து கடும் கோபம், மக்களையே திட்டுவார் அவர். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து போராடிட்டு இருந்தப்போ
அவர் வந்து ரொம்ப வந்து மக்களை மக்கள் மீதே அவர் வந்து தனது கோபத்தை காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் உணர்ச்சி வசப்படுவார். இந்த முறை வந்து பொதுவாகவே வந்து மாறி மாறி ஆட்சிகள் வந்திருக்கிறது சார். இந்த திமுக ஏடிஎம்கே ஏடிஎம்கே இப்போ அவங்க வந்து பை ரூல் வந்து என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம் மாற்றம், ஆட்சி மாற்றம். எப்படி கேரளாவில் நினைச்சா அது மாதிரி தமிழகத்திலும் நடக்க வேண்டும் என்று, அதாவது தான் ஆட்சிக்கு வர முடியாது என்ற கோபத்தினாலே தேர்தல் ஆணையத்தின் மீது அதிர்ச்சி. இந்த எலெக்ஷன் அவருடைய குற்றச்சாட்டுக்கு இதுதான் காரணம். அதிர்ச்சியில் உறைந்து போன திமுக தலைவர் அவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டை சொல்றாரு. அவர் சொல்றது 100க்கு 100 ஒதுக்கக்கூடிய கருத்துக்களை தான் சொல்றாரு. திமுக தோல்வியை அடைஞ்சது இது மாத்திரம் அல்ல. திமுக இந்த தோல்வியை மட்டும் சந்திச்சது இல்ல, 2016 கடந்த காலங்களில் பல வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்குது. இன்னொன்னு, கடந்த காலங்களில் எத்தனையோ கட்சி, இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற பல கட்சிகள் எல்லாம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முன்னிறுத்தி தோற்று போனார்கள். அவர்கள் ஒரு அறிக்கையோடு சரி, ஒரு ஆலோசனை கூட்டத்தோடு சரி முடித்து கொண்டார்கள். அவருடைய வேலையை முடித்து கொண்டார்கள். இன்னைக்கு கூட விஜயகாந்த் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இன்னொன்று, திமுக தலைவர் 94 அதே உத்வேகத்துடனும் அதே உற்சாகத்துடனும் தொடர்ந்து அதிமுக அரசின் மீதும் ஜெயலலிதா மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு வகையில் அதை நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வந்து இந்த வயதில் அவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே, பொதுவாக மீடியாவில் எழுத்தாளர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், படைப்பாளிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்து அவர் வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து மாற்று கருத்துக்கள் வைத்திருந்தாலும் அவர் அளவுக்கு வந்து இயக்கம் இருக்கிறது அல்லவா. என்றைக்கும் டெய்லி ஒரு 10 எழுதணும்னா எழுதிடுவார். அவருடைய வேலையில் வந்து அல்லது அவருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அவர் சுணக்கம் காட்டியது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயம் பொதுவாகவே தோல்வி என்பது இருந்தாலும் கூட, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் தொடர் தோல்விங்க. 3 அவர் இருக்க வரைக்கும், எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் வந்து அவர் வெற்றியை பார்த்து அது வந்து அறிந்த விஷயம். அதற்கப்புறம் வந்த ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸ் வேற, அந்த ஃபேஸில் வந்து அது வேற. அதற்கப்புறம் வந்த கலைஞர் என்னன்னா மாறி மாறி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வியை சந்தித்து கொண்டு வந்திருக்கும் பொழுது இயல்பாகவே ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, நம்ம இந்த தடவை நாங்கள் தான் ஆட்சி செலுத்த போகிறோம், ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவியது. நம்மளுமே பொதுமக்களே என்ன நினச்சாங்க, மாற்றி மாற்றி தான் ஓட்டு போடுவாங்கப்பா என்ன சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் அறிக்கையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவின் தேர்தல் அறிக்கை ஏடிஎம்கேயும் நல்ல விஷயங்களை வந்து ஈவன் அன்புமணி ராமதாஸ் தான் முதல்ல விடுறாரு, அதை கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் வந்து அவருக்கு வந்து இந்த தடவை உறுதியான ஒரு வெற்றி எதிர்பார்த்திருந்தவர் இந்த முறை தோல்வி அடைந்த பொழுது அவர் அதுக்குண்டான ஒரு கோபாவேசம் இருப்பதில்ல. திரு செல்லா அவர்கள் சொல்றார், ஏமாற்றமும் ஒருவித பேரதிர்ச்சியுமே கருணாநிதி அடைந்திருக்கிறார். இது போல எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பேரதிர்ச்சிகள் எல்லாம் எதையும் தாங்கும் இதயம் படைத்த கலைஞர் அவர்கள் தாங்கி இருக்கிறாங்க, அதுல ஆட்சேபம் இல்லை. அதே நேரத்தில் இதுக்கு முன்பு நடந்த, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால், 3வது 4வது முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலையில் கலைஞரும் பேராசிரியரும் தான் தமிழக சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்க. இப்போவாது 89 ஜெயிச்சு அவர் காழ்ப்புணர்ச்சி அடையணுங்கிற நோக்கம் இல்லை. 96, 91, 96 பேரில் இவரும் இளம்பருதி மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தோல்வியை கண்டு துவளாமல் தான் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சி செவ்வனவே நடைபெறுவதற்கு என்னென்ன சொல்லணுமோ சொன்னார் தேர்தல் கமிஷன். அப்போ கூட அவர் சாடினதில் இப்போ சாடி இருக்கிறாரு, இப்போ குறை சொல்லியிருக்காருன்னா ஆதாரபூர்வமான செய்தி வந்துட்டு இருக்குன்னா, அதே 2011 இல்லை 2006 தேர்தலையும் சரி, அதே போல திரும்பங்குளம் இடைத்தேர்தலும் சரி, உங்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு மக்களிடையே கூட வைக்கப்பட்டது சார், திமுகவின் மீது வைக்கப்பட்டது. மக்கள் யார் வச்சாங்க? எதிர்கட்சிக்காரங்க, அதிமுக காரங்க தான் வச்சிருப்பாங்க. அப்ப அதே போலதான் அதிமுகவின் மீதும் எதிர்கட்சியான திமுக தான் வைக்குது. நாங்க அதாவது அதிமுக மேல வைக்கிறதை விட எங்க தளபதியா சொல்லி இருக்கிறாரே, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்கிறோம். முதலமைச்சராக அருமை அம்மையார் ஏற்பதற்கு அதே நேரத்தில் சார் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த தோல்வியை கண்டு துவளுவோம் அப்படின்னு திமுக காரங்க கிட்ட சொல்லாதீங்க, அவங்க நிச்சயம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவங்க இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவங்க தான் சார். ஸ்டாலினுடைய பேச்சுகள் நான் கவனிச்சுட்டு வரேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் தான் நிகழும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரே ஒழிய, அவர் வந்து மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு இது வந்து அண்ணா காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாசகம். அவர் அதற்கு தகுந்த மாதிரி தான், அவர் எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. மட்டும் இருக்குன்னா அவரால் ஜெயலலிதாவின் வெற்றியை ஜீரணிக்க முடியவில்லை. அது கிடையாது, ஜெயலலிதாவுக்கும் அவருக்கு என்ன, அவரோட வெற்றியை கருணாநிதியால் ஜீரணி முடியாது. இது மாதிரி பல பிரச்சனைகளை ஜீரணிச்சவர் தான்
அதே நேரத்துல ஜெயலலிதா வெற்றியை அவர் ஜீரணிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. இது ஏத்துக்க முடியாத வாதத்தை நீங்க வச்சிருக்கீங்க. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா நல்ல என்ன 89 பேர் இன்னைக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரா வந்திருக்காங்க. இவங்களை வச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு இந்த மத்திய சர்க்காருடன் இது மாநில சர்க்காருடன் இணக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை வருகின்ற சமயத்தில் இணக்கமாக போகலாமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்றாரு. அதே நேரத்துல தேர்தல் கமிஷனை தான் கடுமையா தில்லுமுள்ளு கமிஷனா இது தேர்தல் கமிஷனானு கேட்கிறாரு. ரெண்டாவது தேர்தல் கமிஷன் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு? மங்கைகள் சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம் இல்ல 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 சொல்ற கேளுங்க. அதே நேரத்துல இல்ல இல்ல என்னுடைய கேள்வியை முடிச்ச முடியும். இல்ல இல்ல கங்கை சூதகமானால் எங்கு குளிப்பார்? அது சரி அது சரி. இன்னொன்னு இல்ல இல்ல திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்திருந்தால் இதே போலான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக தலைவர் கருணாநிதி வச்சிருப்பாரா? அதாவது வச்சிருக்க மாண்டாரு என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கழிச்சதுக்கு பின்னாடி தமிழ்நாடு தேர்தல் கமிஷனுக்கு இந்திய தேர்தல் கமிஷன்ல இருந்து ஒரு உத்தரவு வருது. என்ன உத்தரவு? போலி வாக்காளர்களை நீக்குங்கள், இடம் மாறியவர்களை நீக்குங்கள், இறந்து போனவர்களை நீக்குங்கள், அதையெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ரெடியா வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப எதுக்கு வருது? நல்லா சிந்திச்சு பாருங்க. எதுக்கா சார் வருது? அவங்களே ஒரு போர்ச்சரியான வாக்காளர்களை வைத்து இந்த தேர்தலை நடத்தி இருக்காங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்களா இல்லையா? சார் இது ரெகுலரான நடைமுறை சார். ஒவ்வொரு தடவையும் அடுத்த ஒவ்வொரு வருடமும் நடக்கிறப்ப இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் இது வந்து இங்க சொல்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருவாரூர்ல 11,036 போலி வாக்காளர்கள், ஆவடியில 19,973 வாக்காளர்கள், குளத்தூர்ல 5,588, திருப்போரூர் 13,404, பாலக்கோட்டில் 20,199, வானூரில் 10,700, இப்படி இதெல்லாம் இதெல்லாம் அதிமுக ஜெயிச்ச தொகுதிகள். யார் இதெல்லாம் அதிமுக ஜெயிச்ச தொகுதிகளா சார்? யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதுக்கு நாங்க போகல சார். இங்க இத்தனை வந்து அதாவது 18 இதுக்குள்ள உதாரணத்துக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் அந்த தேர்தலை ஒட்டிதான் நீங்க போலி வாக்காளர் போலி வாக்காரங்கிற ஒரு கருத்தை நீங்க முன்னாடி எத்தனை வருடங்களா நீங்க தேர்தலுக்கு முன்பாக 8-9 தடவை எங்களுடைய அமைப்பு செயலாளராக இருந்த இளங்கோவன் அவர்கள் மத்திய இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும் எத்தனையோ இன்னொன்னு ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்ற எண்ணத்தினால் தான் தேர்தல் அதாவது போலி வாக்காளர் என்ற ஒரு பொய்யை கருணாநிதி அவர்கள் அறிவித்து விட்டிருக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க தவறான கருத்து. அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது கடும் குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை சரியா செய்யலங்கிறீங்களா? ஆமா நிச்சயம் செய்யல சார். அப்ப மற்ற மாநில தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை சரியா செய்யல. தெரிஞ்ச அளவுல தமிழகத்துல வந்து இல்ல தமிழகத்தை பொறுத்தவரைதான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை திறம்பட செய்யவில்லையா அல்லது மற்ற மாநில தேர்தலிலும் திறம்பட செய்யவில்லையா? தமிழகத்தின் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் தமிழகத்து தேர்தல் அதிகாரியும் மத்திய தேர்தல் அதிகாரியும் தன்னுடைய தேர்தல் பணிகளை திறம்பட செய்யவில்லை என்பதற்கு அவர்களே அவங்களே உதாரணம். இன்னைக்கு சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு தேர்தல் பட்டியலில் இத்தனை பேர் போர்ச்சரிகள் இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதிகாரிகளுக்கு சொல்லணுங்கிற அவசியம் என்ன சார் இருக்கு? அப்போ அப்போ 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் 90 சட்டமன்ற உறுப்பினரும் திமுக பெற்றது பரிசுத்தமான வெற்றியின் அடிப்படையில் தான் பெற்றிருக்கா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் கமிஷன் சரிவர வேலை பார்க்கல, போர்ச்சரிகளை சரியா நீக்கல அப்படின்னு தேர்தல் முன்னாடி அப்படி தெரிஞ்சும் 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க எப்படி பெற்றீர்கள்? நீங்க எங்களுடைய கருத்து என்னன்னா சரிவர இந்த போலி வாக்காளர்களை நீக்கி தேர்தலை நடத்தல அப்படிங்கறத எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரே உதாரணம் சார், அதாவது தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பின்னே
தமிழக அரசு அங்கிருந்து நீங்கி விடுகிறது. தேர்தல் ஆணையத்தின் மொத்த கண்ட்ரோலும் மாநில அரசுடைய மொத்த கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்திட்டு வந்துருது சார். அப்ப இன்னைக்கு சொல்லணுங்கிற அவசியம் என்ன? இல்ல, அதிமுகவை திரும்ப வெற்றிக்கு கொண்டு வந்து அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறேன். என்ன அவசியம் அப்படின்னா, தேர்தல் கமிஷன் வந்து இன்னைக்கு இதுக்கு முன்னாடி டி என் சேஷன் இருந்தாரு. தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல என்ன அப்படிங்கிற இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக ஏதாவது செய்ய போதா? தொழிற்சாலைகள் ஏதாச்சும் உருவாக்கி கொடுக்க போதா? தேர்தல் ஆணைக்கு ஏதாவது நிதி கொடுக்க போதா? விவரம் தெரியாம பேசுறீங்களே. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் சேஷன் ஒருத்தர் இன்னைக்கு இருந்தார் தேர்தல் கமிஷன். அப்ப இந்த தேர்தல் கமிஷன் எவ்வளவு சுப்ரீமான பவர் உள்ளது, சுப்ரீம் கோர்ட்டை விட, ஹைகோர்ட்டுகளை விட, நீதிமன்றத்தை விட, நாடாளுமன்றத்தை விட, பாராளுமன்றத்தை விட பவர் மிக்கதுன்னு காமிச்சவர் இல்ல கேளுங்க சார் சேஷன். அந்த சேஷன் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த இது நடந்திருக்கா? இன்னைக்கு நாங்க ஒரு 6-7 தடவை இல்ல, என்னுடைய கேள்வியை முடிச்சுக்கிறேன். அதிமுக தேர்தல் அதிகாரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அதிமுக எல்லா வேலையும் செஞ்சதுன்னா அதிமுக தேர்தல் அதிகாரிக்கு என்ன பயன்? அதிமுகவால் என்ன பயன் அதை சொல்லுங்க. அதிமுகவால் என்ன பயன் தான்? சரி, ஆட்சிக்கு வந்தால் இது மாத்திரம் நீ சொல்ற சார். தேர்தல் கமிஷன் அப்ப கடந்த கால தேர்தல்ல திமுக இது போன்ற தேர்தல் அதிகாரியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஆட்சிக்கு கொண்டு வந்ததா? நான் கேக்குறது, ஒரு பிரதம மந்திரியை வந்து ஒரு சிஎம் தான் போய் பார்க்கணுமே தவிர, ஒரு பிரதம மந்திரி சிஎம்னுடைய வீட்டுக்கே போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? ஒரு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து ஒரு முதலமைச்சருடைய இல்லத்துக்கே போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அப்ப இதே மாதிரி தேர்தல் கமிஷன்லயும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வருதா? இதே போல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு சிஎம் ஆன திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை போய் சந்திச்சாரு. இதே குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருந்தக்கூடியவர் அவர் போய் சந்திச்சாரு. இதே காங்கிரஸ் கட்சியின் பேர் இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி திமுக தலைவர் அன்றைய முதல்வர் கருணாநிதி சந்திச்சாரு. இதற்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதில் அப்படின்னு, அவருடைய சீனியாரிட்டி 94 வயசாகுது, 93 வயசாகுது, அவருனால முடியல, நம்மளோட அரசியல் சீனியரானவர், இவரை போய் சந்திக்கலாம்ங்கிறது தவறு இல்லை. ஆனால் மோடியவோ இன்னைக்கு அருண்ஜேட்லியவோ விட ஜெயலலிதா எந்த வகையில சீனியர்? வயசிலையா இல்ல அரசியல் கட்சி நடத்தியது இல்லையா? அதையும் பார்க்கணும் இல்லையா? பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதல. நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த பரிசுத்தமான ஒரு விஷயம். இந்த எலெக்ஷனை வந்து மக்கள் வந்து எப்படி பார்த்தாங்கன்னு பாருங்க. நீங்க நாங்க பார்த்த அளவிற்கு ஒவ்வொரு ஊர்லயும் இணையதளங்கள்ல நான் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறேன், சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த இணைய எதிர்கட்சிகள் தோல்வி ஏற்றும் மற்ற இரண்டு கட்சிகளும் கூட சொன்னதை பார்க்குறேன். இது வந்து பரிசுத்தமான ஒரு தேர்தலாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ, கட்சிகளும் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தாங்கன்னு பார்க்குறப்போ பணம் விளையாடி இருக்கிறது என்கிற ஒரு விஷயம். எல்லாருமே தேர்தல் கமிஷன் ஏன் கையெட்டி நிற்கணும்? அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. ஏன் அதை செய்யல தேர்தல் கமிஷன்? இன்னைக்கு ஒண்ணு வேணா அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லயும் படப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்ற இந்த தேர்தல் கமிஷன் ஏன் அந்த தேர்தலை ரத்து பண்ண கூடாது? சார், அதற்கு உண்டான ஒரு விஷயம், தேர்தல் கேண்டிடேட்டை ஏன் ரத்து பண்ண கூடாது? பிரச்சனைக்கு காரணமே வந்து முன்னோடியே திமுக தான் சார். நீங்க திருமங்கல இடைத்தேர்தல் வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு தலைவருடைய பேர்ல வந்து ஒரு ஃபார்முலாவே ஒண்ணு வந்துச்சு. தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தலைப்பட்சமாக நடந்ததா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை அதுவே உருவாக்கி இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆணையருக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் இந்த அறிவுரையை சொல்லணுங்கிற அவசியம் என்ன? இந்த காலத்துல போலீசார் இடமாற்றம் வந்து நீங்க சொன்னதுல அடுத்த நிமிஷம் அவர் போலீசார்கள் அதாவது கமிஷனர்கள் எல்லாம் மாத்தினாங்களா இல்லையா? ஆமா, தேர்தல் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே பழையபடியும் தேர்தல் வாக்காளர் உங்க கருத்தை நீங்க தெளிவா ஒரு சிறிய விளம்பர இடைவேளுக்கு பிறகு மக்கள் மன்றம் மீண்டும் தொடரும். மக்கள் மன்றம் மீண்டும் தொடர்கிறது. திரு சிலாவர், அதாவது இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது கருணாநிதி அவர்கள் கடும் குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னொன்று, அது உண்மைதான், போலி வாக்காளர்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்று திரு தென்னவன் அவர்கள் சொல்கிறார். அது சொல்லலை சார்,
அவசியம் எதுக்கு வந்தது? கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலமாக எந்தவித பணியும் செய்யாமல் மக்களை சந்திக்காமல் நாலரை ஆண்டுகளுக்கு பின் அந்த அந்த முடியட்டும் முடியட்டும் ஸ்டாலினுடைய அந்த நமக்கு நாமே பயணம் எப்போது தொடங்கப்பட்டது? தேர்தல் ஆணையத்தின் உங்களுடைய பயணம் எப்போது ஆரம்பிச்சது? தேர்தலை ஒட்டி நீங்க ஒரு நாடகம், ஒரு நாடகம் டிராமா கிரியேட் பண்ண மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதாவது வந்து செத்து போன ஒரு செயல் இழந்த ஒரு அரசுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கத்தக்க வகையில் இந்த எதிர்கால அரசியல் ஆட்சி அமைய வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் நடைபயணத்தை வச்சாரே தவிர சுயநல வளம்பு. அப்ப இப்ப மக்கள் அதிமுக மீண்டும் வாய்ப்பளித்து ஒரு தீர்ப்பு கூறியிருக்கிறார். வாய்ப்பளித்திருக்காங்கன்னா போலி வாக்காளர் பட்டியலை வச்சுதானே வாக்களிச்சதா? அப்ப மக்கள் தீர்ப்பே மகேஷ் இல்ல, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு ஸ்டாலின் ஏத்துக்கொண்டாரே, அது காரணம் என்ன? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புனா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அப்புறமேல இதை ஏத்து பேசி என்ன பிரயோசனம்? ஆனா அப்ப மீண்டும் 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 தேர்தல் ஆணையத்தின் மீது கருணாநிதி எதுக்காக குற்றச்சாட்டு வைக்கணும் சொல்லணும்னா இப்ப எதுக்கு சார் சொல்லுது? தமிழ்நாடு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் அந்த உத்தரவை போடுது இப்போ? இணக்கமான போக்கைத்தான் ஸ்டாலின் கடைபிடிக்கிறாரு, அதாவது கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற ஒரு சிந்தனையில மக்கள் வந்து ஒரு இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் சந்திக்காத ஒரு எதிர்கட்சி பலத்தை நமக்கு நம்பி கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாம நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் போறாங்களே தவிர, இதுக்காக வந்து தேர்தல் கமிஷன் தப்பு பண்ணிச்சா இல்லையாங்கிறத நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே சார். இது வந்து இன்னொரு விதமா கேக்குறேன்னா, கள்ள ஓட்டுகள் வந்து இருக்குதான்ங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதாவது வாக்காளர் லிஸ்ட்டை வந்து சரிபார்க்க சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து முதல்லயே அதை பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. பொதுமக்கள்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியுது இந்த தொகுதியில் வந்து இந்த வாக்காளர் லிஸ்ட், இது குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் சில இடதுசாரி கட்சிகள்லாம் அவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் சரியாக வருதான்னு பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆள்கள்லாம் இருக்கிறாங்களா, யார் இல்லை, யார் நீக்க வேண்டியது, யார் புதிதாக சேர்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புதிதாக சேர்க்க வேண்டிய ஓட்டுகளை எல்லா கட்சிகளும் ரொம்ப ஆர்வமாக அக்கறையாக எடுத்து பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க தேர்தல் கமிஷனை வந்து குறை சொல்வது என்பது வந்து அது வந்து அவ்வளோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அவங்க ஒன்றும் ரகசியமாக வச்சுக்கல, தேர்தல் கமிஷனில் வந்து இந்த லிஸ்ட் இவங்க தான் வாக்காளர்கள்ங்கிறத ரகசியமாக வச்சுக்கல. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் இத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கான்னு திமுக சார்பாக மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் 6-7 தடவை தலைமை தேர்தலுக்கும் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனுக்கும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறமேல சொல்ற கேளுங்க, அதுக்கு பின்னாடி 18 தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்தி 20,000 நாளை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். ஐந்து வருடம் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கும் போது டெல்லி செல்லும் அவர் பிரதமரை சந்தித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு எவ்வளவு தூரம் தனித்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும்? இல்லை, அவங்க ரெண்டு பேரும் வந்து முதல்லையே வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு இருந்தவங்க தான். போன தடவை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சப்போ ஒரு மாநில முதல்வருங்கிற முறையில் மோடி தான் வந்து பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டார். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பெரிய ஒரு எதிர்ப்புகள் அல்லது சந்திக்கக்கூடாது ஈகோ கிளாஷ்லாம் இருக்குமா அப்படிங்கிற, அது இருக்காதுங்கிறது இன்னொன்று, அதனால் மக்களுக்கு பயன் இருக்குமாங்கிறதா என்னுடைய நிச்சயமாக வந்து பயன் இருக்க வேண்டும் என்பதை. ஏன்னா அவர் முதலே சொல்லியிருக்கிறார் வந்து, நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாவது தடவை வந்தப்போ அவங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நான் இந்த தடவை, அதாவது இந்த முறை அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதாவிடம் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குதுங்கிறது தான் வந்து அவருடைய பதவியேற்புகளாலிருந்து ஊடக கவனிப்பாளர்கள் வந்து சொல்கிற விஷயம். ஃப்ளெக்ஸ் போர்டு கிடையாது, எல்லாம் காலில் விழுகிற கலாச்சாரங்க, நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு எதிராக இருந்ததோ அந்த வெற்றிக்கு பின்பு வந்து அவர் வந்து
அதையெல்லாம் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கிறது. இது ஒரு சவாலான ஒரு நிலையில தான் ஆட்சிக்கு வர்றாரு. ஏன்னா நிறைய கடன் இருக்குது. அதனால வந்து நிச்சயமாக வந்து இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எப்படி கேரளாவில் வந்து எந்த கட்சி இருந்தாலும் அந்த மக்களை வந்து போய் பிரதமரை சந்திக்கிறப்போ ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ, அந்த மாதிரி இவரும் வந்து மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நிச்சயமாக தமிழகத்திற்கு வந்து ஒரு நட்புறவு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலில் அவர் பயன்படுத்திக் கொள்வார். நிச்சயமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிஜேபிக்கு வந்து பாபர் மசூதியை இடிக்கிறப்போ ஆள்களை அனுப்பினவங்க அம்மையார் தான் நம்மளுடைய. இல்லை நம்ம வேற பேச்சுக்கு போகல சார், அதில் பாயிண்ட் இருக்கு. அனுப்பின ஒரு அம்மையார் தான் இந்த அம்மையார். அதே போல் இன்னைக்கு மோடியினுடன் சேர்ந்து கொண்டாவது ஒரு நல்லது கட்ட செய்யலாமாங்கிற சிந்தனை இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா 500 சரி, மன்மோகன் சிங்குடன் இணைந்து உங்களால் என்ன பயன் தமிழக மக்கள் கிடைச்சு சார்? என்ன பயன்னா, நாலூறு மேனியும் புழுவூர் ஒன்றமாக தமிழகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய தொழிற்சாலைகளை தொடங்கியிருக்கேன் சார். எத்தனை எத்தனையோ ஐடிஎல் இல்லை 2G ஊழல் எப்படி வந்தது? ஈழத்தமிழர் படுகொலை எப்படி நடந்தது? யாருங்க சாதிக் பாட்சா படுகொலை எப்படி நடந்தது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, குற்றம் தீர்ப்பு ஆகிற வரைக்கும் அவர் குற்றவாளி அல்ல. சரி, தண்டனை எதற்காக கனிமொழிக்கும் ராசாவுக்கும் ஒருவேட தண்டனை எதற்கு? ஜெயலலிதா அம்மையார் இன்னைக்கு வந்து 100 கோடி ரூபாய் அபராதம், 4 வருஷம் செயல் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவங்க. ஆனா இதே போல இல்ல, அது விடுதலை கொடுக்கப்பட்டு இருக்குது. சிறப்பு நீதிமன்றத்தாலேயே விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்பீல்ல தானே சார் விடுதலை? ஆனா இது வரைக்கும் இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா குற்றவாளி அப்படின்னு? மேல்முறையீடு செய்திருக்கிறீங்க மறுபடியும். 2G வழக்கில் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்போ ஒரு வருட சிறை தண்டனை எதுக்காக சார்? அது வந்து எதுக்காக அப்படின்னா, ஜாமீன் கிடைக்கல, அதனால தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி கொடுக்கல. இதை நீங்கள் மீடியாவுக்கு மாற்றி சொல்லாதீங்க. குற்றவாளி என்ற குற்றவாளின்னு நான் சொல்லலை, ஒரு வருட சிறை தண்டனை எதற்காகன்னு கேட்குறேன். சிறை தண்டனை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது, இவர் வெளியே விட்டா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு தான் செஞ்சு. இல்லை, மன்மோகன் சிங்குடன் திமுக இணைந்து எவ்வித பயனை தமிழக மக்களுக்கு கொடுத்தது, அது கொஞ்சம் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? பட்டியலிட்டு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இல்லை, ஒரு இரண்டு மூன்று திட்டங்களை சொல்லுங்க. சுருக்கமாக சொல்றேன் சார், இன்னைக்கு வந்து ஐடி பார்க்கு இன்னைக்கு தெருப்பு ஊர் ஊரா இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? தொழிற்பேட்டைகள் எத்தனை தொடங்கியிருக்கு. இன்னைக்கு சொல்லப்போனால் இதே கோயம்புத்தூர்ல வந்து நம்மளுடைய கருமத்தம்பட்டியிலிருந்து போற இதுல தொழிற்பேட்டை கூட்டுறவு தொழிற்பேட்டையே திமுக தொடங்குச்சு. அதை ஓபன் பண்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அப்படியே அது நின்று போச்சு. இல்லை, நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னொன்று, நாளைக்கு நடக்கக்கூடிய முதலமைச்சர் பிரதமர் மோடியின் சந்திப்பு தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பயனுள்ளதாக ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குமா? நிச்சயம் கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இது ஒரு கண் தொலைப்பா தான் இருக்கும். அப்படி எதனால கேட்கணும்? கிட்டத்தட்ட 34 பக்கம் கொண்ட ஒரு மனுவை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்க இருக்கிறார். ஒரு 50 நிமிடம் நடக்கக்கூடிய சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். இதனால எந்த பயனும் நிகழப் போறதில்லையா தமிழ்? எந்த பயனும் நிச்சயம் நிகழப் போறதில்லை. வரக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சி தேர்தல்களில் அவர்கள் கூட்டணி சேர்வதற்கு போடக்கூடிய ஒரு முன்னேற்பாடாக கூட இது இருக்கலாம் தான் எனக்கு தோணுதே தவிர, நிச்சயம் இதனால ஒரு பலன் ஏற்பட போறதில்லை. பலன் ஏற்பட்டால் அதை வரவேற்கக்கூடியது திமுக. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடியின் சந்திப்பில் ஒரு சந்திப்பில் ஒரு பயனுள்ள ஒரு விஷயங்கள் நடந்தால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நடந்தால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கும்னு திரு தென்னவன் அவர்கள் சொல்கிறாரு. இன்னொன்று, மோடியும் பிரதமர் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இரண்டு பேரும் சந்தித்தால் அதனால் தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலும் பயன் ஏற்படும், இது தமிழக மக்களே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னொன்று, ஜெயலலிதாவும் பிரதமர் மோடியும் நட்புறவின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் தமிழகத்திற்கு நடக்கும் என்று திரு செல்லா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும், பூரண மதுவிலக்கு சாத்தியமா இல்லையா என்ற கேள்விக்கிடையில் பூரண வழக்கு பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலைமையே அதிகமாக தென்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பூரண மதுவிலக்கை மாநில அரசுகள் கொண்டு வருமா, அல்லது மத்திய அரசு பூரண மதுவிலக்கை மாநில அரசு கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கையிலும் எடுக்குமா, பிரதமர் மோடி இதற்கு என்ன நடவடிக்கை கையில் எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உண்மை மலரட்டும்.